ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ராம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கணேஷ சதுர்த்தி ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷல் விளாக் தாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போது காலையிலேயே வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து பூர்ணம் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ வெல்லம் ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கான தேங்காய் சேர்த்து அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்பேன். இந்த பூர்ணம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து இந்த மெத்தடில் கொஞ்சமாக நான் செஞ்சுக்கிறேன். மிச்சத்தை வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வெல்லம் அரைச்சிட்டு இதையும் வந்து பூர்ணத்துக்கு நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக அரைச்சா எனக்கு பிடிக்காது. இது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இங்கே இடியாப்பம் வந்து இன்னைக்கு கொழுக்கட்டை வந்து இன்னைக்கு இடியாப்பம் மாவில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால தான் அதையும் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னை எப்படி செய்கிறது அப்படின்ற மெத்தட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாகவே சூப்பராக வருது. டபுள் ஹார்ஸ் பிராண்டு ரொம்பவே நல்லா வருது. ஸோ இங்கே வந்து நான் மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ஓரளவுக்கு வெட் பண்ணிவிட்டு வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வரணும். அவ்வளோ வரைக்குமான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக, இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது போல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது தேய்க்கிறதுக்கு வரும், அந்த உருண்டை பூர்ணம் இது கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வரும். ஸோ நான் வந்து கொழுக்கட்டையும் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். நான் இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிற இது உள்ள வந்து நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கையிலேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் வந்து இதுக்கான மோல்டு எதுவுமே வச்சிடலங்க. ஸோ நான் கையிலேயே தான் வந்து கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஒரு டீஸ்பூனோ டேபிள் ஸ்பூன் அளவுக்கான அந்த பூர்ணத்தை வச்சு அதுக்கப்புறம் இது போல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பசங்க வந்து இந்த மோதக்கம் ஷேப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கும் வந்து செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த கொண்டைக்கடலையை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த வேக வச்ச முக்கடலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறது. ஸோ நல்லா அதையும் வந்து எண்ணெய் இது போல் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலையும் அது ஒரு 2 நிமிஷம் வந்து சாட்டி ஆகட்டும். ஸோ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொத்தமல்லி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொத்தமல்லி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கான தேங்காய் அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்பவே வந்து கோல்டாகிட்ருக்கு. அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்கு இன்றைக்கி. நல்லா கலந்தால் நம்மளோட கொண்டைக்கடலை ரெடி. ரொம்ப ஈஸியானதுங்க, ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பூஜை ரூமில் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. காலையிலேயே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள் பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. அண்ட் நம்ம கணேஷாவும் இப்படி தான் இருக்கார். எங்கள் வீட்டில் வந்து பிள்ளையாரை வந்து வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டோம் வருஷம் வருஷம். ஸோ வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கே வந்து பூஜை பண்ணுவோம். ஸோ இவர் தான் எங்களுடைய வீட்டு பிள்ளையார், ரெடி பண்ணியாச்சு அவருக்கு. அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் நான் வந்து கொழுக்கட்டெல்லாம் செய்வே போயிருந்தேன். ஸோ பூஜை ரூம் வந்து ஃபுல்லாகவே செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அங்கங்கே எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை சுண்டலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நாங்கள் வந்து இலை போட மாட்டோம், அதாவது வாழை இலை போட்டு அதில் வந்து சாப்பாடெல்லாம் வந்து போட மாட்டோம். இன்றைக்கி பிள்ளையாருக்கு வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் அவல் அப்புறம் வாங்குகிற ஸ்வீட் லட்டு இதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு வாழைப்பழம் வேறு என்ன பழங்க வேணுமோ இதெல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணுவோம். நாங்கள் வந்து இலை போட்டு அது படையல் போட மாட்டோம் சமைக்கும். ஸோ படையல் வந்து நாங்கள் வந்து
அதாவது அமாவாசை அன்றைக்கும் அதுக்கப்புறமா புரட்டாசி மாதம் அப்புறம் கிருத்திகைக்கு ஸோ இந்த மாதிரி நாளுக்கு தான் வந்து நம்ம வந்து இலை போடுவோம் சாமிக்கு. மிச்ச நாளில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ பலகாரம் அதில் வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுவோமே தவிர்த்து நம்ம சாப்பாடு சாம்பார் அந்த மாதிரி இலை போடுறதில்ல. ஸோ அவ்வளோ தான் பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜை வந்து இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சிச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூஜை முடிஞ்ச பிறகு வந்து நாங்கள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் ரெடியாகி அப்புறமா கோவில் கிளம்பிட்டோம். ஸோ கோவில் போய் வந்த பிறகு டின்னர் வந்து செஞ்சிடலாம். ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கொட்டை அப்புறமா கொழுக்கொட்டை எல்லாமே சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டின்னர் வந்து லைட்டாக செய்யலான்ட்டு டொமேட்டோ ரைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கான தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ரைஸ் வந்து நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வச்சிட்ருந்தேன் ரைஸ் குக்கரில். ஸோ அதை வந்து வந்ததுமே வந்து தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு புரிஞ்சு வந்த பிறகு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பும் சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டனாக மாறின பிறகு அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுமானது. ஸோ ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை வந்து கலந்து விடுங்க. அதுவும் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு பொன்னிறமா வந்த பிறகு அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது வெங்காயம் வெந்து போகிறது அளவுக்கான உப்பு சேர்த்துக்காங்க. ஏன்னா உப்பு சேர்த்தா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து கூடவே நல்லா வதக்குங்க. ஏன்னா இதில் வந்து காரமே பச்சை மிளகாய் தான். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அது நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு அதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ கோல்டன் ஆகணும்னு இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாகவே கோல்டன் ஆனால் போதும். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து கோல்டன் ஆக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளியை சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மெசஞ்சு போகணும். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ தக்காளியை சேர்த்துட்டு எனக்கு கொத்தமல்லி பர்சனலாக எல்லாத்துலேயுமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து அது குழஞ்சி போகிற அளவுக்கு விட்டால் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ நல்லா குழஞ்சிருக்க பாருங்கள் எல்லா தக்காளியுமே. ஸோ நல்லா குழஞ்ச பிறகு ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து பழுத்த தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ அவ்வளோதான். இப்போ ரைஸ் சேர்த்துருங்க. ஸோ பாருங்கள் ரைஸ் குக்கரில் வடிச்சிட்டு வந்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ரைஸையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ ரைஸ் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக 6 பேருக்கு ஆன சாப்பாடு கிடையாதுங்க. ஆனால் எல்லாருமே வந்து வேண்டாம் வாயு ஃபுல்லாக இருக்குன்ற வசி நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுருக்கேன். ஸோ அவ்வளோ தான். இப்போ கம்மியான ஒரு டொமேட்டோ ரைஸ் ரெடி. இது வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரஹம்ஸ் வேர்ல்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.